விண்ணேஸ்க்ளாஸ் எடுக்கும் சிறப்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தீர்வுக்கு பயனுள்ள வகையில் நம்ம இந்தியன் பாலிட்டி படிப்போம் இல்லையா, இந்திய அரசியலமைப்பு பகுதி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு குடிமையில் பகுதியிலேருந்து ஒரு 50 கேள்விகள் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு வந்து உங்களுடைய ஆன்சர் செக் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆறாம் வகுப்பு குடிமையில் முழுவதுமே, அதாவது நான் சிவிக்ஸ் பகுதி முழுவதுமே நம்ம வந்து நடத்திருப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேள்விகளுக்கு மேலே இருக்கும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3னு இருக்கும். ஸோ நம்ம குடிமில் பகுதி மட்டுமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கெலாம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஆறாம் வகுப்பு சிவிக்ஸ் பகுதி முழுமையாக படித்தால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய கண்டென்ட் அதில் இருக்குது, நிறைய கேள்விகள் கூட கேட்டிருக்காங்க. நீங்கள் கொஸ்டினை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் இயரில் அந்த இந்த கொஸ்டின்லாம் போட்டோம் இல்லையா, அது ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தது. ஸோ அந்த கரெக்ஷன் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? சரி, முதல் கேள்வி பாருங்கள். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்றாங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜவஹர்லால் நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்றாங்க பார்த்தீங்கன்னா 2004. 2004 தான் தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் அதிக மக்கள் பேசும் மொழி கிட்டத்தட்ட 41% வந்து என்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தி தான். ஸோ இந்தியாவில் வந்து அதிகமாக பேசக்கூடிய மக்கள் வந்து லாங்குவேஜ் அப்படின்னா அது வந்து இந்தி. இந்திய அரசமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலுவலக மொழி அஃபீஷியல் லாங்குவேஜ் அது மாதிரிலாம் கேட்டாங்கன்னா 22 அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டா? 22. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எது அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது பாருங்கள், இது வந்து கேரம் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்லன்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சமூக மயமாக்கல், பொருளாதார நன்மைகள், அதிகாரத்துவ ஆளுமை இதெல்லாம் வந்து காரணம். ஆனால் வந்து இந்த புவியியல் அப்படின்றது ஒரு காரணம் அல்ல, புவியியல் என்பது இதுக்கு வந்து சரி. ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய புத்தகம் எது அப்படின்றாங்க. இந்திய 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், இது மூணுமே அவர் எழுதின புத்தகங்கள் தான். ஸோ அதனால் வந்து இவை அனைத்தும் என்பதே இந்த கேள்விக்கான பதில், இவை அனைத்தும் என்பதே இதுக்கு வந்து சரி. அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்றாங்க. 7வது வந்து பாருங்கள், 1997. ஸோ இந்த வருடம் தான் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது, அரசியலமைப்பில் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 8வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15-1. விஸ்வநாத் ஆனந்த் இந்தியாவில் முதன் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு எது அப்படின்றாங்க. ஸோ 9வது பார்த்தீங்கன்னா 1988. டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்றாங்க. ஸோ 10வது வந்து பாருங்கள், 1990 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்தாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யார்? அம்பேத்கர் அவர்கள், ரைட்டா? சட்ட வரைவு குழுவோட தலைவரும் அவர் தான், முதல் சட்ட அமைச்சரும் அவர் தான். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி. இந்தியாவில் உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதன் முதலில் பெற்றவர் யார் அப்படின்றாங்க. 13 வந்து பாருங்கள், விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த விருதை வாங்கியிருக்காரு. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார் அப்படின்றாங்க. நம்ம யாரை சொல்கிறோன்னா டாக்டர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தான் நம்ம இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு சொல்கிறோம். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை வந்து இயற்றியவர் யார் அப்படின்றாங்க. ஸோ 15வது பாருங்கள், பக்கிம் சந்திர சட்டர்ஜி. ஸோ இவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய பாடலான வந்திய மாதரத்தை வந்து இயற்றியிருக்காரு. பிங்காலி வெங்கையான்றது நம்ம தேசிய கூடிய வடிவமைத்தவர் வருவார். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய கீதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து எழுதியிருந்தார் ரவீந்திரநாத் தாகூர். இந்தியாவின் தேசிய கீதம் அப்படின்னா ஜனகணமன அப்படின்னு வருவோம் இல்லையா. ஸோ அதுதான், அது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி. அடுத்தது, யாருடைய பிறந்தநாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம் அப்படின்றாங்க. 17 வந்து பாருங்கள், மகாத்மா காந்தி அவர்களோட பிறந்தநாளை தான் சர்வதேச அகிம்சை நாளாக வந்து அனுசரிக்கிறோம். மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் யார் அப்படின்றாங்க. ஸோ 18வது வந்து பாருங்கள், பேகன் தான் மயிலுக்கு போர்வை தந்த மன்னன். நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன அப்படின்றாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரு நீளம். சம்டைம் வந்து இப்படி கேட்காம இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம், அதாவது அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் உள்ளது, அது கோடு கூட இருக்கும் இல்லையா, எத்தனை ஆரங்கள் உள்ளதுன்னு கூட கேட்கலாம். ஸோ அது வந்து 24 ஆரங்கள் வந்து உள்ளது. தமிழ்நாட்டின் மயிலுக்கு சரணாலயம் எங்கே உள்ளதுன்றாங்க. தமிழ்நாட்டில் மயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விராலி மயிலில் மயிலுக்குன்னு தனியாக வந்து சரணாலயம் இருக்குது. இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளதுன்றாங்க. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ளது, புனித ஜார்ஜ் கோட்டை, ரைட்டா? புனித ஜார்ஜ் கோட்டைன்னு வரும். ஸோ சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தான்
நேரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15/8/1947 அன்றைக்கி அவர் ஃபஸ்ட்டு கொடி ஏற்றினார் இல்லையா சுதந்திரம் வாங்கினப்ப 15 அந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்வைக்காக வந்து சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் பார்வைக்காக வச்சுருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ சென்னை கோட்டை அப்படின்றதான், சென்னை கோட்டைன்னு கூடாது, சென்னை ஜார்ஜ் கோட்டை அல்லது புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு வரணும். சரி, நம்ம தேசிய பறவை எது அப்படின்றாங்க, 22 வந்து பாருங்கள், மயில் வந்து நமக்கு வந்து தேசிய பறவை. நமது தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் அப்படின்றாங்க, தேசிய கீதத்தை இயற்றியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். இந்தியாவின் நீளமான நதி எது அப்படின்றாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கங்கை தான் இந்தியாவின் நீளமான நதி. தேசிய கீதம் பாடுவதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு எவ்வளவு அப்படின்றாங்க, இது வந்து 52 வினாடிகள் என்பது இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்து நமது தேசிய மரம் எது அப்படின்றாங்க, 26 பாருங்கள், ஆலமரம் தான் நமது தேசிய மரம். நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம்னு கேட்டால் தான் பனை மரம் வந்து வரும், ரைட்டா. 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்திய மாதரம் பாடலை பாடியவர் யார்ன்றாங்க, இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் என்பது இதுக்கு வந்து சரி. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்தே மாதரம் பாடலை வந்து எழுதியவர் அப்படின்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்த 1896 நடந்த தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இசையமைத்து பாடியவர்னு வந்துச்சுன்னா அது வந்து ரவீந்திரநாத் தாகூர். நான் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவிக்ஸில் போட்டிருப்போம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, அது வந்து நம்ம பக்கிம் சந்திர சட்டர்ஜி சொல்லியிருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இது வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் என்பதே இதுக்கு வந்து சரி. இந்த கரெக்ஷன் என்னென்ன கரெக்ஷன் தான், நான் 3 கரெக்ஷனுமே சொல்லிடுறேன், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது ஒரு கரெக்ஷன், ரைட்டா. இன்னொரு கரெக்ஷன் நான் சொல்லிடுறேன். அடுத்தது நமது தேசிய விலங்கு 28 வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா புலி என்பதே சரி. ஜனகணமன நமது தேசிய கீதமாக இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 24, 1950 அதாவது குடியரசு தின விழாவுக்கு கொஞ்சம் முன்னாடி, 26 நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறோம், 24ஆம் தேதி இந்த தேசிய கீதமாக வந்து ஜனகணமன வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அதாவது அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. தேசத்தந்தை என்று போற்றப்படப்போகிற யார் அப்படின்னா நம்ம மகாத்மா காந்தியடிகள் தான் தேசத்தந்தை அப்படின்ற சொல்லி நம்ம சொல்கிறோம். 2010 இந்திய நாணய சின்னம் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா, இதை வந்து வடிவமைத்தவர் யார்ன்றாங்க, டி உதயகுமார் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. காந்தி பிறந்தநாள் அக்டோபர் 2 வந்து சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை வந்து எந்த ஆண்டு முதல் கொண்டாடி வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதாவது டேஸ் ஆண்டு முதல் கொண்டாடி வருகிறதுன்றாங்க. 32 இதெல்லாம் முக்கியமான கேள்வி. ஸோ 2007 தான் நம்ம அக்டோபர் 2 வந்து சர்வதேச அகிம்சை நாளாக காந்தி பிறந்தநாளை வந்து கொண்டாடி வரும், அது சர்வதேசமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபை வந்து அங்கீகரிச்சிருக்கு, ரைட்டா, 2007. நமது அரசியலமைப்பு சட்டம் தற்போது எத்தனை நடவடிக்கை கொண்டுள்ளதுன்றாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 12. இந்திய அரசமைப்பு தினம் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்திய அரசமைப்பு தினம்ன்றாங்க, 34 பாருங்கள், நவம்பர் 26. இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எவ்வளவு வந்து பணம் செலவு பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 64 லட்சம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்கிறாங்க. ஆதி மனிதன் டேஸ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான்றாங்க, இதில் பார்த்தல சொல்லிடுங்க, ஆற்றங்கரையோரம் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. உலக மக்களாட்சி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, 37 வந்து பாருங்கள், செப்டம்பர் 15 தான் வந்து நம்ம உலக மக்களாட்சி தினமாக அனுசரிக்கிறோம். உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது அப்படின்றாங்க, இது வந்து நியூசிலாந்து. நேரடி மக்களாட்சி எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, நேரடி மக்களாட்சி அப்படின்றது சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன அப்படின்றாங்க, இது வந்து கரெக்ஷன். புக்கில் இருக்கிறது நான் அப்படியே கொடுத்துருப்பேன், இது வந்து ஒரு புக் பேக் க்வெஸ்சன் கூட நம்ம சொல்லலாம், இது வந்து கரெக்ஷன். நான் நிறைய விடைகள் இதை கரெக்ஷன் சொல்லியிருப்பேன், இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ரெண்டாவது கரெக்ஷன் என்னென்னா, 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசம் தான் இருக்குது. சம்டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 28 அல்லது 29 இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. இந்த ஜம்மு காஷ்மீரை பிரித்தாங்கல்லையே அப்போ வந்து அது மாறிக்குச்சு, ரைட்டா. ஸோ 28 என்பது சரி, இது ரெண்டாவது கரெக்ஷன், புக்கில் வந்து தவறாக தான் இருக்கும். டெமோக்ரஸி என்பதன் தமிழாக்கம் என்ன அப்படின்றாங்க, டெமோக்ரஸி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், மக்களாட்சின்னு சொல்லுவோம். ஸோ மக்களாட்சி தான் டெமோக்ரஸி. நாடாளுமன்ற மக்களாட்சி கொண்டது எது அப்படின்றாங்க, 42 வந்து பாருங்கள், அ மற்றும் அ, அதாவது என்னென்னா இந்தியாவும் இங்கிலாந்தும் நாடாளுமன்ற மக்களாட்சி கொண்டது. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்படுவது என்னன்னு கேட்குறாங்க, 43 ஊராட்சி ஒன்றின்னு நம்ம சொல்லலாம். தேசிய ஊராட்சி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது, ஏப்ரல் 24. அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எதுன்றாங்க, 45 பாருங்கள், விழுப்புரம்.
புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு என்பது இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்து பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்றாங்க, 47 பாருங்கள், 1992 தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ அடுத்தது தமிழ்நாட்டில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்றாங்க, வாலாஜாப்பேட்டை. குறைவான நகராட்சி ஒன்றியங்கள் கொண்ட மாவட்டம் எது, குறைவான நகராட்சினா ஆ மற்றும் ஆ, அதாவது நீலகிரியும் பெரம்பலூரும் பார்த்தீங்கன்னா குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் கொண்ட மாவட்டங்கள், ஆ மற்றும் ஆ. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை இதான் வந்து மூணாவது கரெக்ஷன், ரைட்டா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசம் ஒரு கரெக்ஷன், ரைட்டா, ஒரு கரெக்ஷன். அந்த 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசம் ஃபஸ்ட்டு கரெக்ஷன். ரெண்டாவது கரெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய பாடலே காங்கிரஸ் மாநாட்டில் பாடியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான், பக்கிம் சுந்தர சட்டர்ஜி கிடையாது, அவர் வந்து வெறும் எழுதுனது மட்டும்தான். மூணாவது கரெக்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து புக்கில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 15 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படி இப்போ வந்து ரீசெண்டாக பிரிச்சிருப்பாங்களே 2022, இப்போ கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா 21 தான். ஸோ புக்கில் இருக்கிறது கொஞ்சம் மாறிடுச்சு, ஸோ அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்குவாங்க, ரைட்டா. இந்த மூணு கொஸ்டின் தான் 6th குடிமையில் கரெக்ஷனாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ 100 கேள்விகளுக்கு மேலே இருக்கும், Part 1, Part 2, Part 3, மூணு வீடியோ இருக்குது, மூணுத்துக்குமே PDF கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய 100 கேள்விகளும் தரவாக படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா. சரி, அசோக் சக்கரத்தில் ஆரம் சொல்லிட்டுனா 24 இருக்குன்னு சொல்லியிருப்போன்னு நினைக்கிறேன், அது வரல, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. அசோக சக்கரம்னு சொன்னால் கருணீலம் சொன்னாலே அதில் உள்ள ஆரங்கள் வந்து 24, ரைட். சரி, கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி, இது ரீசன் இதில் கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இதில் நம்ம குடுமையில் பார்க்குறது இந்த கேள்வியை நான் எடுத்துருக்க மாட்டேன். Part 1, Part 2, Part 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு TNPSC தேர்வில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து உங்களுக்கான கேள்வியை கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் 6th சோசியல் புக்கை நீங்கள் குடிமையில் பகுதி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன கேள்வின்னு பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக உருவாக்கி முடிக்க எவ்வளவு காலம் ஆனது, இதை வந்து ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. அது மல்டிபிள் செஷன் வரல, அந்த ஸ்டேட்மெண்ட்டு கூட்டு இந்த மாதிரி வருது இல்லையா, அதில் வந்து ஒரு இடத்துல வந்து போட்டிருந்தாங்க, ரைட்டா. எது சரி எது தவறுலாம் போடுவோம் இல்லையா, 4 ஆப்ஷன் வரும், அதில் ஏதாவது சரியாக தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுவும் வந்து ஒரு முக்கியமான கேள்வி தான். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை ஆண்டுகளில், எத்தனை மாதத்தில், எத்தனை நாட்களுக்குள்ளே எழுதி முடிக்கப்பட்டது, உருவாக்கி முடிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா புக்கை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டா. மறக்காமல் அந்த மூணு வீடியோவும் பார்த்துருங்க, மூணு வீடியோவில் மூணு கரெக்ஷன் என்னென்னு சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து 7th 8th எல்லாமே நமக்கு வந்து அப்டு 10th வரைக்குமே நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடிமையில் நடத்தி முடிச்சிட்டேன், நீங்கள் தான் படிக்கணும். ஸோ பிளேலிஸ்ட்டை இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் படிங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்றத இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன், ஓகேவா. வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.